வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முஸ்லிம் நிர்வாக மாவட்டம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் கருத்து. மே ஆண்டு இன்ன ஜேஷ்ட அமைச்சர் பஸ்தனக் மே பரிமாண டிஸ்ட்ரிக்டே அபி ஹதல தென்னாம் கீழா அப்படி பொருந்து துண்ணா இனிசா ஏசந்தா பரிபாலனமே யாம் கிசி பியவரா தத்து தொந்தாய்க்கிற மகித் மத்திய தீர்வா. ஐநா மனித உரிமை பேரவைக்கு இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியால் பதில். கிழக்கில் தனி முஸ்லிம் நிர்வாக மாவட்டத்தை அமைப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முன்வைத்த யோசனை குறித்து பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கப்பட்டது. உண்மையில் இது முஸ்லிம் காங்கிரஸ் முன்வைத்த யோசனை அல்ல. 1978 முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவினால் நியமிக்கப்பட்ட குழுவான முரகுட ஆணைக்குழுவின் பரிந்துரையாகும். 2 வருடங்களுக்கு முன்னர் கிழக்கு மாகாண சபையை நிறுவும் கலந்துரையாடலின் போது இந்த அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்கள் 5 பேர் நிர்வாக மாவட்டத்தை அமைத்து தருவதாக எமக்கு வாக்குறுதி அளித்தனர். சிங்கள தமிழ் முஸ்லிம் இனங்களுக்கு இடையே தேசிய ஒற்றுமையை நோக்கியே நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேறு மாகாணம் ஒன்றின் ஒரு பகுதியை முஸ்லிம் நிர்வாக மாவட்டமாக நாம் ஏற்றுக்கொண்டால் ஏனைய பகுதிகளை சிங்கள நிர்வாக மாவட்டங்களாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, முரகுட ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமையவே நாம் இதனை கோரினோம் என நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை பிரதேசம் விசேடமாக முஸ்லிம் மக்கள் வாழும் பகுதிகளில் அவர்களுக்கு சில அசௌகரியங்கள் காணப்படுகின்றன. அம்பாறைக்கு சென்று செயற்படுவது கடினமாகும். நிர்வாக ரீதியில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தை நானும் ஏற்றுக்கொண்டுள்ளேன். தமிழ் மொழியில் நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடிய வசதிகளை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும்.